ஆத்ம வணக்கம். சித்தவித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்தவித்தை, தன்னையறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுனதிஷ்டதி என்று பகவத்கீதை கூறுகிறது. அதாவது, ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளுடைய இருதயத்தில் இருக்கின்றார். இங்கு இருதயம் என்பது உடலுக்குள் இருக்கும் இரத்தத்தை உள்வாங்கி வெளியேற்றும் உறுப்பு என்று மக்கள் தவறாக கருதுகின்றனர். ஆனால் உண்மை அதுவல்ல. இருதயம் என்பது மனத்தின் இருப்பிடமாகிய புருவமையம் என்று சுவாமிகள் சித்தவேதத்தில் தெல்ல தெளிவாக நிரூபித்துள்ளார். ஹிருதய கமல மத்தியே தீபமத்வைத சாரம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதாவது, ஹிருதய தாமரையினுடைய நடுவில் பிரம்ம ஜோதியாக இருக்கின்ற அத்வைத சாரமான விஞ்ஞான விளக்கு அல்லது தீபம் பிரகாசிக்கிறது என்பது இதன் பொருள். இவற்றிலிருந்து தான் ஆகிய இறைவனுக்கு ஒரு இருப்பிடம் உண்டென்றும், அது தன்னில் உள்ள மனத்தின் இருப்பிடமாகிய புருவ மையம்தான் என்றும் புலப்படுகிறது. தன்னைத்தான் அறிதலே, அதாவது உணர்வதே இறைவனை அறிதலாகும். தன்னை அறியும் நெறியே சொரூபாராதனை, சொரூபானு சந்தானம் பக்தி என்று கூறப்பட்டுள்ளது. சுயரூபம் என்பது தன்னுடைய வடிவம். தன்னுடைய வடிவம் களங்கமற்றது. அதற்கு நாம ரூபங்கள் எதுவும் இல்லை. அனுசந்தானம் என்றால் ஒன்றுபடுதல். சொரூபாராதனை என்பது தன் வடிவத்தோடு ஒன்றுபடுவது ஆகும். இதுவே பக்தியோகமாகும். சித்தவித்தை தொடரும். ஆத்ம வணக்கம்.